வணக்கம் செல்லகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் மண்டலம் ஐந்து கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை அதிகாலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் 2021 ஆகஸ்ட் 8 ஆடி 23 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இந்த மண்டலத்தில் நேற்று சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் பரவலாகவே பல இடங்களிலே சற்று கனமழை முதல் மிதமானது முதல் சற்று கனமழை பெய்தது ஓரிரு இடங்களில் கனமழை கூட பெய்திருக்கிறது அதே போல் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை பெய்திருக்கிறது அதாவது ஒரு 50% இடத்துல மழை பெய்திருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் ஆனால் சேலத்தில் ஒரு 75% இடத்துல மழை பெய்திருக்கும் இன்றைக்கு இந்த மழைப்பொழிவு பரப்பை விட கூடி காணப்படும் இதில் முதலிடம் என்பது சேலம் இரண்டாம் இடம் நாமக்கல் மூன்றாம் இடம் கிருஷ்ணகிரி தருமபுரி வரக்கூடிய நாட்களில் இந்த நாலு மாவட்டங்களிலுமே பரவலாக ஒரே அளவு மழையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இன்றைய மழைப்பொழிவு காட்டிலும் நாளை மழைப்பொழிவு கூடியும் பரப்பில் கூடியும் அளவில் கூடியும் நேரத்தில் கூடியும் பெய்யும் ஒவ்வொரு நாளும் மாலை வந்துவிட்டால் மழை வந்துவிடும் கர்நாடக எல்லையோரம் மற்றும் ஈரோடு மாவட்ட பகுதியிலிருந்தும் இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திற்கும் சேலம் நாமக்கல் மாவட்டத்திற்கும் மழைமேகம் உருவாகி வரும் இதில் திருச்செங்கோடை அதாவது உதாரணத்திற்கு நாமக்கல் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் திருச்செங்கோடு பரமத்தி வேலூரை விட நாமக்கல் ராசிபுரத்திற்கு கூடுதல் மழையும் அதைவிட கூடுதல் மழையாக சேந்தமங்கலத்திற்கும் நாமகிரிப்பேட்டைக்கும் அதாவது சேலம் மாவட்டத்தின் கிழக்கு அந்த கீரிப்பட்டி தம்மம்பட்டி எல்லையோர பகுதிக்கு கூடுதல் மழையும் அதேபோல் திருச்சி மாவட்ட எல்லையோர பகுதிக்கு அதாவது உப்பிலியபுரம் மருங்காப்பட்டி மற்றும் இந்த திருச்சி மாவட்ட கொல்லிமலை மற்றும் பச்சைமலை பகுதிக்கு நாமக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிக்கு சிறந்த மழை காத்திருக்கிறது சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேட்டூர் மற்றும் எடப்பாடி பகுதியில் உருவாகக்கூடிய மழை சங்ககிரி பகுதியில் உருவாகக்கூடிய மழை சேலத்திற்கு வலுத்தும் ஓமலூர் ஏற்காடு பகுதிக்கு மேலும் வலுத்தும் கிழக்கே போக போக அதாவது வாழப்பாடியை விட ஆத்தூரை விட தலைவாசல் சிறந்த மழை இருக்கிறது இதுவரைக்கும் சேலம் மாவட்டத்தின் வடக்கு பகுதியாம் அந்த ஏற்காடு பகுதிக்கு வடக்கே ஒதுங்கி இருக்கக்கூடிய அதாவது தருமபுரி மாவட்ட எல்லை பகுதி இந்த பொம்முடி பகுதிக்கும் ஏற்காட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி பாப்பிரெட்டிப்பட்டிக்கும் ஏற்காட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி காவேரி உச்சி புதூர் பகுதிக்கும் மழை ஒதுங்கி இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக கனமழையே காத்திருக்கிறது அதே போல நெருப்பூர் பெண்ணாகரம் பகுதிக்கும் பாலக்கோடு பகுதிக்கும் அதியமான் கோட்டை தருமபுரி மற்றும் ஆரூர் பொம்மிடி பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் இந்த தீர்த்தமலை பகுதியாம் வேப்பம்பட்டி பகுதிக்கும் கல்வராயன் மலைப்பகுதிக்கும் சிறந்த மழை காத்திருக்கிறது படிப்படியாக கிழக்கே வர வர மழைப்பொழிவு கூடி காணப்படும் கிருஷ்ணகிரி மாவட்டம் கர்நாடக எல்லையோர அதாவது பீலிகுண்டு ஒகேனக்கல் அஞ்சட்டி தேன்கனிக்கோட்டை ஒசூர் பகுதியில் மழை உருவாகி தென்கனிக்கோட்டைக்கு கிழக்கே வந்து தருமபுரி மாவட்டம் வடக்கு பகுதி பாலக்கோடு மற்றும் மருந்தகல்லி பகுதிகளிலையும் அனுமன் தீர்த்த பகுதிகளிலையும் மழை தீவிரமடைந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு மேலும் கிருஷ்ணகிரி தலைநகர் பகுதிக்கும் அதே போல காவேரி பட்டினத்திற்கும் ஊத்தங்கரைக்கும் நல்ல மழை காத்திருக்கிறது அரூர் தாண்டி திருவண்ணாமலை எல்லைக்கு செல்லும் பொழுது வலுத்த மழை கண்டிப்பாக பெய்யும் ஆக மேற்கே விட கிழக்கே செல்ல செல்ல மழைப்பொழிவு கூட 10ஆம் தேதியிலிருந்து பரவலாக 16ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்றுமழை தொடரும் அடுத்த சுற்றும் அதே அளவு மழையாக இல்லாவிட்டாலும் பரவலான மழையாக இல்லாவிட்டாலும் ஒதுக்கி ஒதுக்கி கனமழை காத்திருக்கிறது 20ஆம் தேதி வரைக்கும் ஆக மழைப்பொழிவு கண்டிப்பாக பெய்யாத இடங்களுக்கும் இருக்கிறது மழைநீரை சேகரிக்க தயாராகுங்கள் ஒவ்வொரு நாளும் மாலை வந்துவிட்டால் மழை இருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் இருங்கள் 10ஆம் தேதியிலிருந்து பரவலாகும் என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள் இணைந்திருங்கள் ஒவ்வொரு நாளும் 1:30 அறிக்கையுடன் நம்முடைய வானிலை அறிக்கையை அறியாத விவசாயிகளுக்கும் அறிமுகப்படுத்தி அனைவரையும் பார்க்க செய்யுங்கள்
பரவலாக்குங்கள், அனைவரையும் வெற்றியடைய செய்யுங்கள். இணைந்திருங்கள். நன்றி.